NDB නියෝස් තියදී රිස්ක් එකක් නැතුව කික් එකේ වන් ට්‍රාන්ස්ෆර්ස් කරන්න වගේම චිල් එකේ බිල්ස් පේ කරන්න. அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதற்தர விளையாட்டு இணையத்தளம் தெப்பாப்பரவின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அதே நேரம் மகிழ்ச்சியான செய்தி, இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது T20 போட்டியில் இலங்கை அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றது. முக்கியமாக இந்த வெற்றி மாத்திரமல்லாமல் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக முதன்முறையாக T20 தொடர் வெற்றி ஒன்றினை இலங்கை அணி பதிவு செய்திருக்கின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரையிலே, அதாவது இந்த ஆடுகளம் தொடர்பில் அதிகமான கேள்விகள் இருந்தன. குறிப்பாக மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீரர்கள் கூட தங்களுடைய ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். குறிப்பாக இந்த ஆடுகளமானது சுழல் பந்து வீச்சுக்கு அதிகமான சாதகங்கள் இருக்கின்றன. எனவே இரண்டாவதாக திருப்படுத்தாறு மணிக்கு வெற்றி இலக்கை அடைவது இலகுவான விடயமல்ல என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த போட்டியில் நாளைய சுழற்சி வெற்றி பெற்றிருந்த மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் துடுப்படுத்தாடுவதற்கு தீர்மானித்திருந்தது. அந்த வகையில் முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 162 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு, குறிப்பாக இலங்கை அணியும் இதே ஓட்டு எண்ணிக்கை தான் இரண்டாவது T20 போட்டியில் பெற்றுக்கொண்டு முக்கியமாக 8 விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். ஆனால் மேற்கிந்திய தீவுகள் அணியின் ஆரம்பத்தை பொறுத்தவரையில் அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை. குறிப்பாக தொடர்ச்சியாக இலங்கையின் சுழற்பந்து வீச்சாளர்கள் அழுத்தத்தை கொடுத்திருந்தார்கள். ஓட்டு வேகம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. முக்கியமாக 14 ஓவர்கள் வரையிலே அவர்கள் 81 ஓட்டத்தை மாத்திரமே பெற்றிருந்தார்கள். அந்த வகையில் இலங்கை அணியின் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசி கொண்டிருந்த போதும் மேற்கிந்திய தீவுகள் அணியின் குடுகேஸ் மோட்டி, அதாவது மத்திய வரிசையிலே களமிறங்கி மிகச்சிறப்பான ஒரு இன்னிங்ஸ் அடித்தார். முக்கியமாக துனித் வெள்ளாளகவின் பந்து ஓவரிலே 3 சிக்ஸர்கள் அடங்கலாக 25 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். அதே நேரம் இதனைத் தொடர்ந்து வேகமாக சற்று ஓட்டங்களை வைத்துக் கொண்ட மேற்கிந்திய தீவுகள் அணி முக்கியமாக நான் குறிப்பிட்டது 162 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இதிலே மேற்கிந்திய தீவுகள் அணியின் சார்பாக குடுகேஸ் மோட்டி 32 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 14 பந்துகளை சந்தித்து அதே நேரம் அதனை அடுத்து அணியின் தலைவர் கடந்த போடியும் சிறப்பாக திருப்படுத்தாடியிருந்தார். ரோமன் பவல் இவரும் கூட 37 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 27 பந்துகளை சந்தித்து எனவே இவர்கள் இருவர் தான் சிறப்பாக துடுப்பாட்டத்தில் பிரகாசித்திருந்தார்கள். அதனைத் தவிர்த்து பந்து வீச்சை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும், இலங்கையின் சுழல் பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் மகேஷ் தீக்ஷன் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். வனிந்து அசரங்க 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இனைய பந்து வீச்சாளர்கள் அனைவரும் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்துக் கொண்டார். குறிப்பாக துனித் வெள்ளாளகை மாத்திரமே இந்த போட்டியிலே விக்கெட்டுகளை கைப்பற்றவில்லை. நிகாம் ஒருவட ரிஸ்க் எகாக் கண்ணே ஐ NDB நியோஸ் தியேட்டி ரிஸ்க் எகாக் நெதுவ கிக் எகே ஃபன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கரன்ன வகேம சில் எகே பில்ஸ் பே கரன்ன. ஆனாலும் கூட இந்த ஆடுகளம் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளம் என்பதால் சுழல் பந்து வீச்சாளர்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதிலும் மத்தீஸ் பதிரன மற்றும் நுவான் துசார் ஆகியோர் 2 ஓவர்களை மாத்திரமே வீசியிருந்தார்கள். எனவே இலங்கை அணிக்கு 163 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதன்படி துடுப்பட்ட ஆடுகளம் இறங்கிய இலங்கை அணி ஆரம்பத்திலிருந்து மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எந்த ஒரு வாய்ப்பினையும் கொடுக்கவில்லை. முக்கியமாக பெத்தமினிசங்க வேகமான ஒரு ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார். பெத்தமினிசங்க தன்னுடைய சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி 21 பந்துகளில் 39 ஓட்டங்களை விளாசி ஆட்டம் அடைந்திருந்தார். அவரை அடுத்து வந்த துடுப்பாட்ட வீரர்கள் இருவரும் குசல் மெண்டிஸ் மற்றும் குசல் பெரேரா மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோர் மிகச்சிறப்பாக ஓட்டங்களை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். முக்கியமாக இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கையின் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார்கள். முக்கியமாக எங்களுக்கு தெரியும், குசல் மெண்டிஸ் அதிகமாக விமர்சனங்களுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு வீரர். இந்த போட்டியில் மிகச்சிறப்பாக துடுப்படுத்தாடி 68 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 50 பந்துகளை சந்தித்து அதே நேரம் குசல் பெரேரா எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு போட்டியிலும் தன்னுடைய துடுப்பாட்டத்தில் அணிக்காக எந்த ஒரு விதத்திலும் பங்கினை வகிக்கக்கூடிய வீரர். இவரும் கூட மிகச்சிறப்பாக துடுப்படுத்தாடி தன்னுடைய அரைச்சத்தை பதிவு செய்திருந்தார். அது மாத்திரமின்றி 55 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். இந்த இருவரும் கூட T20 கிரிக்கெட்டிலே 15வது அரைச்சதங்களை பதிவு செய்திருந்தார்கள். முக்கியமாக இலங்கை அணிக்காக அதிக T20 அரைச்சதங்களை பதிவு செய்த வீரர் என்ற சாதனையை முதலில் குசல் மெண்டிஸ் 15 அரைச்சதங்களை பதிவு செய்திருந்தார். அதே நேரம் தொடர்ச்சியாக மீண்டும் குசல் பெரேரா தன்னுடைய அரைச்சதத்தை பதிவு செய்து மீண்டும் இந்த சாதனையை சமப்படுத்தியிருந்தார். அதே நேரம் இலங்கை அணியின் இந்த வெற்றியை பொறுத்தவரையிலே இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக பெறப்பட்ட முதலாவது T20 தொடர் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இந்த ஆண்டிலே இலங்கை அணி தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து வருகின்றது. அந்த வகையிலே இலங்கை அணி இந்த ஆண்டு குவித்திருக்கும் 4வது T20 தொடர் வெற்றியாக மாறியிருக்கின்றது. அதே நேரம் தங்களுடைய தொடர், அதாவது T20 கிரிக்கெட் வரலாற்றிலே தாங்கள் பெற்றுக்கொண்ட 5வது T20 தொடர் வெற்றியாகவும் இது பார்க்கப்படுகிறது. எனவே இலங்கை அணி தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் சிறப்பாக விளையாடி தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து வருகின்றது. அதே நேரம் இந்த தொடரில் வெற்றி பெற்ற இலங்கை அணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக பந்து வீச்சு, துடுப்பாட்டம் மற்றும் களத்தெடுப்பின் அனைத்துமே பிரகாசித்து சிறப்பான ஒரு வெற்றியை பகிர்ந்திருக்கிறார்கள். முக்கியமாக முதலாவது போட்டியில் தோல்வியடைந்த பின்னர் அடுத்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்த தொடரை தமசம் படுத்தியிருக்கிறார்கள். எனவே இலங்கை அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்ததாக 2 அணிகளுக்கும் இடையில் ஒருநாள் தொடர் நடைபெற இருக்கின்றது. இந்த ஒருநாள் தொடரானது கண்டி பல்லைகளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், T20 தொடரிலே பிரகாசித்த இலங்கை அணி ஒருநாள் தொடரிலே இவ்வாறு பிரகாசிக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே இந்த தமிழ் கிரிக்கெட்டை நிறைவேற்றிக் கொள்கின்றேன். நான் ஆறுமுகம் பிரதாப். நன்றி, வணக்கம். Hey, have you heard about Z? ZZ. VKYC. Easy. Mobile banking. Crazy. Education loans and salary advances. Amazing. Introducing the digital youth account. NDBZ. NDBZ from NDB Bank. The future is banking on us.